இங்கே சமூக நீதி, அடுத்த திராவிட மாடல் அரசு சொன்னது சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம். இது தில்லை ஜீச்சிதர்கள் எங்களுடைய மக்கள்ல ஒருத்தவங்கள, எங்க அக்கா ஒருத்தவங்கள சாதி பேர் சொல்லி திட்டான். சமூக நீதினா என்ன? சாதிய இழிவற்ற, சாதிய தீண்டாமையற்ற ஒரு சமூகத்தை படைப்பதுதான் சமூக நீதி. அதுதான் பெரியார் கண்ட கனவு. பெரியார் பேரை வச்சுக்கிட்டு, பெரியாருடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு இங்கு சாதியை வளர்த்து விடுவது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இங்கு சாதி சண்டைகள் வர காரணம் என்ன? இவர்கள் விமர்சிக்கிறாங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து, இவர்கள் கூட்டணி கட்சி, ரெண்டு சீட்டு மூணு சீட்டு. இதே எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு. எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு, எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு, எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கு இவர்கள் யாரு? இவர்களுடைய வரலாறு என்ன? இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவரு நாட்டின் முதலமைச்சர். இதே அங்க கர்நாடக மாநிலத்திலிருந்து இங்க நடனமாட வந்தவரு, அவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர். அங்கிருந்து படம் நடிக்க வந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர். ஆனா எங்க அண்ணன் அன்புமணியும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு இந்த திராவிட திருகள்கிட்ட போய் மண்டிக்கிட்டு கிடக்க வேண்டிய நிலை. இதுக்கு காரணம் யாரு? நீங்க சாதியை அடிச்சுக்கிட்டதுதான் பிரச்சனை, நீங்கள் சாதியாக உணர்ந்ததுதான் பிரச்சனை. எனக்கு முன்பாக பேசிய செந்தில்குமார் சொன்னார்ல, நீங்க எங்கள்ட்டெல்லாம் கேக்குறீங்கல்ல, எப்ப நீங்க என்ன ஆளுக? காது புடப்பா இருக்கு, இவன் நம்மளா இருப்பானோ? மூக்கு செவப்பா இருக்கு, இவன் நம்மளா இருப்பானோ? பேச்சில ஒரு துமர் தெரியுது, இவன் நம்மளா இருப்பானோ? இப்படி கேட்கின்ற நீங்கள் என்றாவது ஒரு நாள், ஐயா கலைஞர் கருணாநிதி நீங்க என்ன ஆளுக, அம்மையார் ஜெயலலிதா நீங்க என்ன ஆளுக, ஐயா எம்ஜிஆர் அவர்களை நீங்க என்ன ஆளுக, இப்படி கேட்டு வாக்கு செலுத்திருந்தா தமிழ்நாடு இப்படி தரிசா போயிருந்திருக்காது. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இவர்கள் தான். ஆனா இவர்களுக்கு அவர்கள் மீது கோபம் வராம, அதை பத்தி சிந்திக்காம, சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் இங்க எல்லா பக்கமும் சுவரொட்டி, அதுல திராவிட மாடல் அரசாங்கம்னா என்ன, அதை நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக உடன்பிறப்புகளுக்கு இருக்குன்னு நேத்து மாநிலத்தின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறார். உங்க கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எங்க அண்ணன் தம்பி, எங்க சித்தப்பன் பெரியப்பன், திமுக இருக்கிறவங்க வேணும். உங்களுடைய திராவிட மாடல் கொள்கையை கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் பரப்புறதுக்கு எங்களுடைய அண்ணன் தம்பிகள் சித்தப்பன் பெரியப்பன்கள் வேணும். உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய அண்ணன் தம்பிகள் அன்பு உடன்பரப்புகள் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு கொடி கட்டுறதுக்கு எங்களுடைய அண்ணன் தம்பிகள் எங்களுடைய உடன்பரப்புகள் தேவைப்படும். உங்களுக்கு போய் கார்கறது திறந்து விடுறதுக்கு எங்களுடைய அண்ணன் தம்பிகள் எங்களுடைய உடன்பரப்புகள் தேவைப்படும். ஆனால் அமைச்சர் பொறுப்பு மட்டும் உங்கள் சொந்த பந்தத்துக்கு, அடுத்த தலைமை உங்களுடைய பிள்ளைக்கா? இதை என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் கேட்கறீங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விடுவு பிறக்கும்.